உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வருகின்றன. இந்த பஞ்சபூதங்களில் ஏதேனும் ஒன்று தன்னுடைய வலிமையை காட்ட நினைத்தால் கூட அனைத்து உயிரினங்களும் அழிவை சந்திக்கும் என்பது திண்ணம். உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொற்று சென்றால் தென்றல், தூக்கி சென்றால் புயல். உயிரை உள்ளிருத்தும் காற்று ஓர் உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால் எப்படி இருக்கும்? இந்த காற்று என்ற பாடத்திலே நாம் காணப்போவது காற்று எவ்வாறு உயிரினங்களுக்கு உயிராக இருக்கிறது, காற்று எவ்வாறு பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது, நான்கு திசையிலும் வீசுவதால் காற்றுக்கு வழங்கப்படும் பெயர்கள் என்ன, இலக்கியத்திலும் திரை இசை பாடலிலும் காற்று எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது, முன்னீர் நாவாய் ஓட்டியாக காற்று எவ்வாறு பயன்பட்டுள்ளது, காற்று எவ்வாறு மழையை தருகிறது, காற்று எவ்வாறு தடம் பதித்து செல்கிறது, காற்று எவ்வாறு ஆற்றலாக செயல்படுகிறது, மனிதன் செய்யும் தவறுகளால் காற்று எவ்வாறு மாசு அடைகிறது, மரங்கள் தரும் பயன் என்ன என்பது குறித்து நாம் இந்த காணொளியில் காணலாம். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு காற்று. காற்றை கண்களால் காண முடியும், மெய்யால் உணர முடியும். காற்றினால் மலை, பருவ மாற்றம், இசை, இலக்கியம் இன்னும் நிறைய இருக்கிறது. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். அவற்றுள் காற்றையும் சேர்த்து குறிப்பிட்டுள்ளார். உயிராக காற்று மனிதர்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது காற்றுதான். இதனை அறிந்துதான் திருமூலர் தம்முடைய திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளார். பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று 49வது குறளில் காற்றை சிறப்பித்து கூறியுள்ளார். காற்றின் பல பெயர்கள். மனிதர்களுக்கு எப்படி பெயருடன் புனை பெயர்கள், செல்ல பெயர்கள் இருக்கிறதோ அதுபோலவே இந்த பூ உலகில் காற்றுக்கும் பல பெயர்கள் உண்டு. காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் காற்று அழைக்கப்படுகிறது. பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றுக்கு ஏற்ப காற்றானது தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. காற்றானது வீசுகின்ற திசையை கொண்டும் தமிழர்கள் பெயர் சூட்டியுள்ளனர். அவற்றை நாம் ஒவ்வொன்றாக காணலாம். கிழக்கு.
கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது காற்றானது கொண்டல் எனப்படுகிறது. இந்த கொண்டல் காற்று குளிர்ச்சியானது, இன்பத்தை தரக்கூடியது, மழையை தரக்கூடியது. கடல் பகுதிக்கு மேலே உள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் இது மலைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது மேற்கு. மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது காற்றானது கோடை எனப்படுகிறது. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுவது, வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் இது வெப்பக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று என அழைக்கப்படுகிறது. இது பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறது இந்த தென்றல் காற்று. காற்றானது நான்கு திசைகள் மட்டுமல்லாது இலக்கியத்திலும் பயின்று வருகிறது. இது சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள் எழுதியுள்ளார். பலவித மலர்களின் நறுமணத்தை இந்த காற்று அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருகிறதாம். அதை இவ்வாறு எழுதியுள்ளார். வண்டோடு புக்க மனவாய் தென்றும் என்று நயம்பட உரைக்கிறார் இளங்கோவடிகள். அடுத்ததாக பழப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண் ஒருத்தி தென்றலையே தூது செல்ல அன்போடு அழைக்கிறாள் என்பதை அவர் இவ்வாறு, நந்தமிழும் தன் பொருணை நன் நதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று நயம்பட எழுதியுள்ளார். மாணவர்களே, காற்று இவ்வாறு இலக்கியங்களில் இடம் பிடித்தது போல திரை இசை பாடல்களிலும் அது நீங்கா இடம் பிடித்திருக்கிறது. அதற்கு உதாரணமாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை நாம் இப்பொழுது காணலாம். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்ப்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று அவர் எழுதியுள்ளார். அடுத்ததாக முன்னீர் நாவாய் ஓட்டியாக காற்று எவ்வாறு செயல்படுகிறது என்பதை காணலாம். முன்னீர் என்பது கடல், நாவாய் என்பது கப்பல். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றை கொண்டு இயக்கப்பட்ட பாய்மரக் கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. இதற்கு சங்ககால பாடல் ஒன்றை நாம் காணலாம். சங்ககால பெண் பார்ப்புலவர் விண்ணிக் குயத்தியார் அவர்கள் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் வழி என காற்றை குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக, களியியல் யானை கரிகால் வளவ என்று புறப்பாடலில் நாம் காணலாம். இதன் பொருளானது, களிப்பு நடை போடும் யானை மேல் தோன்றும் கரிகால் வளவா, நாவாய் கப்பல் ஒட்டி காற்றையே ஆண்ட வலிமையாளரின் வழிவந்தவன் நீ என்று புகழ்ந்து பாடுகிறார்
இங்கு வழிதொழில் என்று குறிப்பிட்டு காற்றை சிறப்பு செய்துள்ளார் விண்ணிக்குயத்தியார். கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. ஆனால் அதற்கு முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றியும் கண்டவர்கள் தமிழர்கள். ஹிப்பாலஸ் பருவக்காற்று கிபி அதாவது பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்திற்கு வந்து சென்றன. இந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவனக்கடல் வணிகம் பெருகிற்று. காற்று எவ்வாறு மழையை தருகிறது என்பதை நாம் காணலாம். பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகின்றன. தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக பொழிகின்றன. கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் காற்று அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவக்காற்றாக மாறுகின்றது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசி மழைப்பொழிவுகள் தெரிகின்றன. இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் காற்று பங்கெடுக்கிறது. இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையளவினை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கிறது. தடம் பதிக்கும் காற்று. வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுகிறது. ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் காற்றை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தனது தடத்தை பதித்துச் செல்கிறது இந்த காற்று. காற்றின் ஆற்றலை கண்ட ஐயூர் முடவனார் வழிமிகின் வழி இல்லை என்று புறப்பாடலில் சிறப்பித்துள்ளார். இதேபோன்று மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். காற்றின் ஆற்றல் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கிறது. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகிறது. விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் தூவுகிறது. பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை சுமந்து கொண்டு பூமியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகிறது. இவை மட்டுமல்ல, நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் காற்று உள்ளது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழி. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான காற்றை பயன்படுத்தி மின் ஆற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5 இடம் பெற்றுள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பதும் பெருமைக்குரிய விஷயங்கள். ஆனால் உலகிலேயே அதிக அளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் 2 இடம் இந்தியாவுக்கு என்பது பெரும் துயரமான ஒரு செய்தி. மாணவர்களே, ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இன்று இருக்கிறோம். இப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. வருத்தமான ஒரு விஷயம். தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர்வளி காற்றையும் ஆக்சிஜனையும்
விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றின் விலை 1000 ரூபாய்க்கும் அதிகமாகும். எனவே நாம் காற்று மாசுபாடை குறைப்பதற்கான வழிகளை தேட வேண்டும். மனிதர்களாகிய நாம் காற்றை எவ்வாறு மாசுபடுத்துகிறோம் என்பதை காணலாம். நம்மால் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும், நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும், ஆனால் காற்றின்றி 5 நிமிடம் கூட நம்மால் உயிர் வாழ முடியாது. இந்த உண்மையை நாம் அறிந்தும் அவற்றை நேசிப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் நாம் காற்றை மாசுபடுத்துகிறோம். குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாத தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளிவிடும் புகை என அனைத்து செயல்பாடுகளாலும் காற்று பாழாகிறது. இதனால் கண் எரிச்சல், தலைவலி, தொண்டை கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்களால் துன்பமடைகிறோம். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. காற்றின் மேலடுக்குகளில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் மரணாக காற்று விளங்குகிறது. புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கிறது இந்த காற்று. நம் வசதிக்காக காற்றை வைத்து குளோரோபுளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்றை வெளிவிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலியவற்றை உருவாக்கியுள்ளோம். அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பமடைகின்றன. நம் கண்களும் தோளும் பாதிப்படைகின்றன. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனையை இப்போது பயன்படுத்த தொடங்கியுள்ளோம். நம்முடைய நடவடிக்கைகளால் காற்றில் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமிலமழை பெய்கிறது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்குள்ளாகின்றன. நம்முடைய விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் நடவடிக்கைகளால் மட்டுமே நாம் இவற்றை தடுக்க இயலும். மாணவர்களே, குளோரோபுளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 100,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் என்பது நமக்கு தெரியுமா? நாம் வளர்க்க வேண்டும். மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தர வேண்டும். மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்த வேண்டும். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருள்களை தவிர்க்க வேண்டும். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்களே, நாம் ஒவ்வொரு ஆண்டும் June 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். இந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நாம் ஒவ்வொரு நாளும் காற்றை கொண்டாட வேண்டும்.
தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே நம் அனைவரின் எதிர்கால நலனும் ஆகும். காற்று எவ்வாறு அனைத்து திசைகளிலும் உள்ளதோ அதுபோலவே நம் தமிழும் அனைத்து திசைகளிலும் உள்ளது என்பதற்கு சான்றாக தனிநாயக அடிகள் எழுதிய ஒரு உதாரணத்தை நாம் காணலாம். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். மாணவர்களை, காற்றை நாம் எவ்வாறு மாசுபடுத்தாமல் பாதுகாக்கின்றோமோ அதுபோலவே நம் தமிழையும் பாதுகாத்து வளர்க்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம்.